யங்கு என்னும் இடத்தைச் சேர்ந்த திச என்பவர் வகைய மகாராஜனுடைய அமாத்தியனாகிய இசிவிராயன் என்பவன் நாகதீவினை ஆளும் காலத்தில் வடகர அகன இந்த கல்வெட்டினில் முதன் முதலாக வாசித்த சேனரட் பரணவிதான மூன்று இடங்களிலே வாசகத்தை பிழையாக தந்துள்ளார். கடந்து வந்த அனைத்து பயணங்களிலும் நாம் பார்த்த அனைத்தும் பல நூற்றாண்டுகளாக ஒரு சமூகத்தின் வாழ்வியலின் பின்னணியில் உருவாகியவை. நாம் கேட்ட கதைகள் அனைத்தும் அந்த மக்களின் அனுபவத்தில் கிடைத்த உணர்வுகளோடு ஊறிய நம்பிக்கைகள். சிவபெருமான இயந்திரத்தில் வந்திருந்து ஒரு ஆலயம் உருவாகணுமென்ற ஒரு நிலப்பாட்டோடு வந்திருந்தவர். இங்கே ஒரு அடியவர் இருந்தவர். அந்த அடியவர் தொழிற்சுகிறார் கடத்தொழில். அந்த நேரம் அவரே கஷ்டம். இப்போ முருகன் வந்து அவரே காட்சி கொடுத்து இப்படி பூசை சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், நான் வறுமையிலும் வறுமையாக வாழ்கிறேன். அப்போ நான் கஷ்டப்பட்டால் எனக்கு இந்த பூஜை விதிகள் தெரியாது. நான் என்னென்ன இந்த பூஜை விதியை செய்கிறார் சொல்கிறேன். அப்படியேனும் மாட்டேன்ட்டேன். அவர் அப்படியே மாட்டேன்னு இந்த கரையில் இந்த ஆற்றுல மீன் பிடிச்சி தொழிற்சுகிறார். அப்போ அப்படி இருந்த காலத்திலே அவருக்கு மூணு நாள் வரைக்கும் மீன் பிடிப்படையில் அப்படியே அவர் ஆற்றுலங்கிற சின்ன பொடியன் மாதிரி வந்து நிற்பார். நெண்டு ஊயாகாயன்று போடுவார் பிடிப்படார். அப்போ அவர் கடைசியாக சொன்னார், நீ இதிலும் ரெண்டு யோசிக்க வேண்டாம், எல்லா துன்பம் துயரதும் நான் தீர்ப்பேன், எல்லா ஒழுங்கும் நான் செய்து எல்லாம் தருவேன், நீ பயப்படாமல் செய்யணும். சின்னஞ்சிறு பாலகனாக முருகன் வந்து காட்சி கொடுத்து இந்த கோயிலுக்கு நீ பூசை செய்ய வேணும் என்று சொல்லி முருகன் கேட்டதாகவும், அவர் தனக்கு பூசை செய்ய தெரியாது, மந்திரங்கள் தெரியாது, நான் இதற்கு சம்மதம் இல்லை என்று அவர் சம்மதிக்கல. அவர் வந்து அவரை கலராமன் கூட்டியன்பு கலராமத்தில் வாய்கட்டி பூசைகிறவன் இந்த கூட்டியன் வந்து அதே மாதிரி பூசையை சொல்லி 64 பேருக்கு அமுது படைச்சு ஒரு பங்கை நீ எடு, ஒரு பங்கை அவர் கோயிலில் தர்மத்துக்கு கொடு, அதன் அப்படியே செய்து கொண்டு வா, உனக்கு இல்லை வரலாறு எல்லாம் நிகழ்த்தியாக வர மாட்டேன். இலங்கையில் 5 ஈஸ்வரங்களில் இது பிரசித்தி பெற்ற உண்டு. இவருக்கு இப்போ நவுலேஸ்வரர் 2 பேர். கனகன காலங்களுக்கும் கனகன இத்தனையோ ஆண்டுகளுக்கு இதாக பழமை பாய்ந்த இடம்தான் கீரிமலை என்றது. இந்த ஆலயம் நவுலகிரி முனிவர் வந்து வணங்கியதால் நவுலேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. கீரிமுகமோட ஒரு பிள்ளை ஒன்று இருந்தபடியால் அந்த பிள்ளை பேருந்தாவது கீரிமுகம் மாறி நகுல முனிவர் என்ன முனிவரின் கீரிமுகம் மனித முகம் மாறியதால் கீரிமலை என்னும் பெயருடன் பெரும் புகழோடு உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லாம் வந்து வணங்கும் தலமாக அமைந்துள்ளது. மாவண்டால் குதிரை அந்த முகத்தோட ஒரு பிள்ளை இங்கே வந்து இந்த இதில் தீர்த்தக்கரையில் தீர்த்தமானது பிறகு சொந்த முகம் வந்தது. ஆலயத்தின் லிங்கம் வந்து இப்பவும் இது என்ன குடமுழுக்கு செய்த போது அது வளர்ந்திருப்பதாக கூறி அந்த ஆலயத்தின் கருவறையில் இருந்து அதை அகத்தாமல் இருந்தது. இந்த கதைகள் மனித நம்பிக்கையோடு மட்டும் தொடர்புடையதா, அல்லது அவை எம் முன்னோர்களின் உண்மையான வாழ்வியலா என்பதை ஆழ்ந்து தேடும் வரலாற்று தேடலினூடாக அந்த சமூக இருப்பை மேலும் வலியுறுத்த முடியும்?
வடமராட்சியில் உள்ள வல்லிபுர கோவிலானது வடமராட்சிக்கு மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய வட இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் தொன்மை வாய்ந்த வரலாற்று பின்னணியை கொண்டிருப்பதனை காண்கின்றோம். வள்ளிபுரத்திற்கு இதுவரை காலமும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வந்தது. வட இலங்கையில் வரலாற்று பழமை வாய்ந்த வைஷ்ணவ மதம் சார்ந்த ஆலயங்களில் ஒன்றாக வடமராட்சியில் உள்ள வள்ளிபுரம் ஆலயம் காணப்படுகின்றது. பொங்கொலிநீர் சிங்கநகர் ஆரியர்தம் என்ற அந்த வெண்பாவினுடைய அடியை அடிப்படையாக கொண்டு பொங்குகின்ற அலைகளுடைய ஆர்ப்பரிக்கின்ற ஒரு நகராக சிங்கநகராக இந்த வள்ளிபுரம் 13 நூற்றாண்டில் விளங்கியது என்று அவர் குறிப்பிடுவது எமது ஆய்வுக்குரியதாக இருப்பதனை நாம் காண்கின்றோம். இந்த ஆலயத்திலே வருகை தருகின்ற பக்தர்கள் தமக்கு வேண்டிய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடியிருக்கின்றது வழிபாடாற்றுதல் மூலம், மற்றும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வள்ளிபுரத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட சக்கரத்தை வழிபாடாற்றியவர்கள் நாகசாபம் நீங்க பெற்றார்கள், புத்திர பாக்கியத்திற்கு ஆளானார்கள். இதனால் இன்றைக்கும் திருமணம் கைகூடாதவர்கள், நாகசாபத்திற்கு உட்பட்டவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திலே நேர்த்தி வைத்து வழிபாடாற்றுகிறார்கள். பொங்கல் பொங்கி படையலிடுகிறார்கள். அன்று இளவல்லி எவ்வாறு நாகசாபம் நீங்க பெற்றாளோ, புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாளோ, அத்தகைய பேறு தங்களுக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இதனால் வேண்டுதலோடு இந்த ஆலயத்தை நாடுகின்ற அடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தெற்கு திசையிலே ஒரு மரத்திலே தொட்டில் போன்றவை வேண்டுதலினால் செய்யப்பட்டு வருகின்றது. புத்திரவாக்கியம் இல்லாதவர்கள், மனம் ஆகாதவர்கள் இவைகளெல்லாம் அங்கே இருக்கின்ற நாகதம்புரான் என்று சொல்லக்கூடிய திசையிலே அந்த நாகதம்புரானுடைய மரத்திலே அந்த தொட்டிலை கட்டி வணங்கி வந்தால் கூடிய விரைவிலே அவர்களுக்கு புத்திர சௌபாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு என்பதனை மிகவும் பக்தியோடு செய்து வருகின்றார்கள். சிவ வழிபாட்டோடு கூடிய விஷ்ணு வழிபாட்டையும் சேர்த்து உள்ளே விநாயகர் சன்னிதானம், நாகதம்பிரான் சன்னிதானம், சுற்று பரிகாரமாக சங்கரநாராயணர் சன்னிதானம் மற்றும் பன்னிரு ஆழ்வார்கள், சனீஸ்வரர் சன்னிதானம், சப்த கன்னிகள் மற்றும் எழுந்தருளியிருக்கின்ற சக்கரத்தாழ்வார் மற்றும் நவகிரகங்கள், ஆஞ்சநேயர் சுவாமி, சூரியர், சந்திரர், மகாலட்சுமி, ஸ்ரீ ஆண்டாள் போன்ற பல சன்னிதானங்களுடன் கூடிய மிகப்பெரும் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது.
ஆலயத்திலே மூன்று வீதிகள் காணப்படுகின்றன. உட்பிரகாரம் உட்பிரகார மூர்த்தங்களோடு காணப்படுகிறது. 19 மூர்த்தங்கள் உட்பிரகாரத்திலே இருக்கின்றன. இரண்டாவது வீதி வசந்த மண்டபத்தோடு காணப்படுகிறது. அது புதிய வசந்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது வீதி வெண்மணல் பரப்பிய பஞ்சுமெத்தையை போன்ற உணர்வை தருகிற மணல் சூழ்ந்த வீதி. இந்த மூன்றாவது வீதியை சுற்றுப்பிரகாரம் செய்வதற்கு மிக நீண்ட நேரம் எடுக்கும். அத்தகைய வெண்மணலிலே கால் புதைத்து நடக்கின்ற அந்த அனுபவம் கூட புதுமையானது. மிகவும் சிறிய ஆலயமாகத்தான் இத்தனையோ இப்போ 75 வருடங்களுக்கு முன்னம் இருந்தது. தற்போது கிழக்கு வாசல், மேற்கு வாசல், பெரிய ராஜகோபுரத்தை கொண்ட ஆலயமாக திகழ்கின்றது. தெற்கு வடக்கு வாசலும் ராஜகோபுரம் அரவாசி காட்டியிருக்கதையும் மீறி நிறைவேறவில்லை. ஆலயத்தின் வெளிப்புறத்திலே ராஜ கோபுரம் கம்பீரமாக அமைந்திருக்கிறது. 71 அடி உயரத்தில் 7 தளங்களில் இந்த ராஜ கோபுரம் அமைந்திருக்கிறது. அதைவிட மேற்கு புறத்திலே ஒரு சிறிய கோபுரம் கூட இருக்கிறது. இது மேற்கு புறத்திலே இருப்பதால் மேலை கோபுரம் என்று குறிக்கிறார்கள். கிழக்கு திசையிலே இருக்கிற ராஜ கோபுரத்திலே சில தனித்துவங்கள் இருக்கின்றன. அங்கிருக்கக்கூடிய உருவ பொம்மைகளுக்குள்ளே மகாத்மா காந்தியை கௌரவிக்கின்ற வகையில் ஆலயத்தினுடைய முன்னாள் குருக்கள் அமரர் கணபதீஸ்வர குருக்களை கௌரவிக்கின்ற வகையில் இலங்கையில் புகழ் பூத்த தவில் வித்துவான் மேதை அமரர் தட்சிணாமூர்த்தியை கௌரவிக்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய நாதஸ்வர சக்கரவர்த்தி அமரர் காரைக்குறிச்சி அருணாசலத்தை கௌரவிக்கின்ற வகையில் உருவ பொம்மைகளை கோபுரத்திலே அமைத்து வைத்திருக்கிறார்கள். கோபுரத்திலே இவ்வாறு உருவ பொம்மைகள் இருக்கின்ற ஒரு புதுமையை இந்த ஆலயத்திலே தான் தரிசிக்கலாம். 1990 ஆண்டிலே அமைக்கப்பட்ட சிறப்பிற்குரியது இந்த கோபுரம் ஆகும். ஆலயத்திலே தினமும் 6 கால பூசைகள் முறையாக நடைபெறுகின்றன. இப்போது இருக்கின்ற வழக்கத்தின்படி காலையில் 6:45 மணிக்கு சாதாரண நாளிலே பசுப்பால் நிவேதனத்துடன் உஷத்கால பூசை நடைபெறுகிறது.
விநாயகருக்கும் மூலவராகிய சக்கரத்திற்கும் ஆஞ்சநேயருக்கும் இந்த பூசை நடைபெறும். இரண்டாவது பூசை காலை சந்தி பூசை 9:30 நடைபெறும். மூலவர் உட்பட 19 சுற்றுப்பிரகார மூர்த்தங்களுக்கும் இந்த பூசை நடைபெறுகிறது. மூன்றாவது பூசை உச்சிக்கால பூசை 12:00 நடைபெறுகிறது. இது விநாயகருக்கும் மூலவருக்குமான பூசையாக நடைபெறும். நான்காவது பூசை சாயங்கால பூசையாக 3:45 நடைபெறுகிறது. இங்கே அவல் படையலாக வைக்கப்படுவதால் இதனை அவல் பூசை என்றும் அழைக்கிறார்கள். ஐந்தாவது பூசை 4:30 நடைபெறுகிறது. மூலவர் உள்ளிட்ட 19 மூர்த்தங்களுக்கும் ராத்திரி பூசையாக நடைபெறுகிறது. அர்த்தசாம பூசை என்று கொள்ளப்படுகிற பூசை இப்போதிருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் பிற்பகல் 5:00 நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மகோற்சவ நாட்களில் அதைவிட மார்கழி மாதத்தில் நடைபெறுகின்ற திருப்பாவை காலங்களில் 7 காலங்களில் பூசை நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்றால், கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட சுசமான சம்பவங்களின் நேரத்திலும் கூட இவ்வாலயத்து உற்சவங்கள் சிறப்பாக ஒழுங்காக நடைபெற்றது. வல்லிபுர கோவிலினுடைய மகோற்சவம் புரட்டாதி மாதத்திலே நடைபெறும். புரட்டாதி மாதத்திலே வல்லிபுர கோவில் மகோற்சவத்தோடு யாழ்ப்பாண கோவில்களுடைய மகோற்சவம் நிறைவுக்கு வருவதாக கொள்வார்கள். அதற்கு பிறகு விரதங்கள் முனைப்பு பெற்றிருக்கும். அதிலேயும் இது அற்புதமாக கொண்டாடப்படுகின்ற நாட்கள் புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய உற்சவகாலங்கள் 17 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அதிலே 7 நாட்கள் திருவிழா மிக சிறப்படைகிற நிலையிலே இருக்கின்றது. சப்பரம், தேர், கடல் தீர்த்தம், உள் தீர்த்தம் என பிரிவுகள் உண்டு. இவ்வாலயத்தில் வருடந்தோறும் ஆகம விதிப்படி சகல உற்சவங்களும் நடைபெறுகிறது. அதில் புரட்டாசி மாதம் இவ்வாலயத்தின் வடாந்த உற்சவம் நடைபெறுகிறது. அந்த உற்சவம் 17 நாட்களை கொண்டது. இந்த சக்கரம் எங்கே தோன்றியதோ அந்த தினத்திலே தான் நமது மகோற்சவமானது நிர்ணயிக்கப்பட்டு 17 நாட்களாக நடைபெறுகின்றது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15வது நாள் தேர் திருவிழா, 16வது நாள் கடல் தீர்த்தம், 17வது நாள் பட்டு தீர்த்தம். நாங்கள் புரட்டாதி பருவ பூரணி தினத்திலே நமது ஆலயத்திலே தீர்த்தோற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறும். 16வது நாளாகிய கடல் தீர்த்தத்துக்கு சுவாமி 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடலுக்கு பக்தர்களால் காவிக்கொண்டு போகப்படுகிறது. அங்கு
கற்கோளத்து மக்கள் உற்சவம் அது. அங்கே கடலில் தீர்த்தமாடி பின்பு 6 மணி போல திரும்பி பக்தர்களால் காவிக்கொண்டு இவ்வாலயத்துக்கு கொண்டு வந்து பேரம் கொடுப்பார்கள். கடற்கரையிலே எம்பெருமான் கடற்கரைக்கு சென்று தனது அன்னையின் மடியிலே தீர்த்தமாடி மீண்டும் இங்கே வருகை தந்து எம்பெருமானுக்கு அருள் எம்பெருமான் பக்த அடியார்களுக்கு அருள் பாலிப்பார். கடல் தீர்த்தம் மிகவும் பிரபலியமானது. கடல் தீர்த்தம் இவ்வாலய இங்கு வேறு கோயிலில் கடல் தீர்த்தம் வடந்தோறும் நடைபெறுவது இல்லை. இவ்வாலயத்தில் மாத்திரம் கடல் தீர்த்தம் 16வது நாள் நடைபெறுகிறது. புரட்டாதி மாதத்திலே வருகிற பூரண நாளை கடல் தீர்த்த நாளாக கொண்டு மகோற்சவம் நடைபெறுகிறது. 16வது நாள் கடல் தீர்த்தத்திற்குரிய நாள். 17 நாட்கள் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் இந்த மகோற்சவத்தை காண்பதற்காக மக்கள் பெருந்திரளாக வந்து இந்த வெள்ளிப்புற ஆழ்வானுடைய அருளை பெற்று செல்கின்றார்கள். தைப்பொங்கல், தைப்பூசம் மற்றும் மாசிமகம், ஸ்ரீராமநவமி உற்சவம், ஸ்ரீ வருஷப்பிறப்பு, புதுவருஷப்பிறப்பு மற்றும் வைகாசி விசாகம், ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தினமான மணவாள கோலம் மற்றும் 17 நாட்கள் கொண்ட பெருந்திருவிழா மகோற்சவம் மற்றும் தீபாவளி ஆகியன மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றன. அதைவிட மாரளி நோன்பு பூசைகள் மற்றும் இடையில் ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுந்தவாசி எல்லா உற்சவங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆவணி மாதத்திலே வருகிற கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி இங்கே விசேடமானது. நள்ளிரவு 12 மணிக்கு கிருஷ்ணன் பிறந்ததாக கொள்ளப்பட்டு உரியடி உற்சவம் கூட நடைபெறுகிறது. இந்த கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஜெயந்தி உற்சவத்தின் பொழுது ஒரு பிள்ளைப்பேற்றிற்குரிய பாவனையிலே மருந்து சரக்கை பிரசாதமாக கொடுக்கிற வழக்கம் கூட இந்த ஆலயத்திலே இருக்கிறது. பெரும் தொகையான பக்த கோடிகள் இந்த ஆலயத்துக்கு தரிசனத்துக்காக வருவதுண்டு. வடமராட்சியில் மட்டுமன்றி இல்லாமல் தென்மராட்சி, கிழக்கு மாநிலம், பல நகரங்களிலே இருந்து பல கோடி மக்கள் இங்கு வருகை தருகின்றார்கள். பன்னிரண்டு மாதங்களும் இந்த ஆலயத்திலே விசேடங்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற பூர்வ பக்க, அபர பக்க, ஏகாதசி திதி நாள் விஷ்ணுவிற்குரிய விசேஷ நாளாக கொள்ளப்படுகிறது. இது தவிர தைப்பொங்கல், தைப்பூசம், சித்திரை புதுவருட பிறப்பு, கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி இப்படியான விசேஷங்களும் இடம்பெறுகின்றன. இந்த 12 மாதங்களும் வைஷ்ணவ முறைப்படி நடைபெறாமல் சிவாகம முறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வழிபாட்டு முறையானது மார்கழி மாதத்தில் மட்டும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துடன் கூடிய வழிபாட்டு முறையை நாங்கள் வழிபடுகின்றோம். ஆண்டாள் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி படித்து மார்கழி மாதம் 30 நாட்களும் காலையிலே திருப்பள்ளி எழுச்சி பாடப்பெற்று
எம்பெருமானின் திருக்கதவு திறக்கப்பட்டு பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு மீண்டும் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடப்பட்டு அடியவர்களுக்கு திருவருட்பிரசாதம் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் சிறப்பாக எங்கு பார்த்தாலும் அன்னதான மடங்கள், பொதுமக்களுடைய நன்கொடைகள் இவைகள் எல்லாமே இங்கு குவிகின்றதாக எங்களுக்கு தெரிகின்றது. இந்த ஆலயத்துக்கு நம்பி வருபவர்கள் இந்த சக்கரத்தை வணங்கி பல அற்புதங்களை சந்தித்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலேயே நடைபெறுகிற துன்பங்களையெல்லாம் விலகப்பட்டுள்ளது, இன்பத்தை அடைந்திருக்கின்றார்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். இப்படி பல அற்புதங்களை இந்த ஆலயத்தில் சந்தித்து வருகின்றார்கள் என்றதே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். இலங்கையில் தனித்துவமான விஷ்ணு வழிபாடு நடைபெறுகிற ஆலயமாக ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோவிலை குறிக்கலாம். சைவ சாயலோடு வழிபாடு நடைபெறுகின்ற சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது. சிவனாருடைய மைத்துனராக திருமாலை பார்க்கிற ஒரு வழக்கம் இருக்கின்ற காரணத்தாலே தான் வட இலங்கையிலே இருக்கிற திருமால் கோவில்கள் எல்லாம் சிவாம்சமாக கொள்ளப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிற அந்த பரந்த மனோநிலை பெற்ற ஆலயங்களாக திகழ்வதை பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் ஆகம சிவ ஆகம முறைப்படிதான் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இலங்கை திருநாடானது சிவபூமி என்று அழைக்கப்படுகின்றது. இராவணனால் சிவபூஜை செய்து வழிபாடாற்றிய இந்த சிவபூமியிலே சுதர்சன சக்கரத்தை நாங்கள் ஸ்தாபித்து வழிபாடாற்றி வருகின்றோம். இந்த வழிபாடாற்றுகின்ற சமயத்திலே சிவனால் வழங்கப்பட்டபடியினால் இந்த சக்கராயுதத்தை நாங்கள் சிவாகம முறைப்படி வழிபாடு செய்து வருகின்றோம். வேறு உலகத்திலே வேறு எந்த ஆலயங்களிலும் சிவாகம முறைப்படி சக்கராழ்வாருக்கு வழிபாடாற்றுவதென்பது கிடையாது. வள்ளிபுர ஆழ்வாருடைய வணங்கி வருவதனால் பல சிறப்புகளை அடைந்த நற்செயலான விஷயங்கள் எல்லாம் நிறையவே நடைபெற்றிருக்கிறது. நமது மக்கள் மட்டுமன்று வெளிநாட்டில் உள்ளவர்கள், மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே இங்கு வந்து வழிபடுகின்ற வாய்ப்புகள் எல்லாமே நிறையவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வடபகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயங்களிலே இந்த வள்ளிபுர ஆழ்வார் தேவஸ்தானமும் மிகவும் பெரிய ஒரு பிரசித்தி பெற்றமான ஆலயம். இந்த ஆலயத்தை காணுவதற்காக உலக நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இந்த கோயிலினுடைய அலங்காரங்கள், வேலைப்பாடுகள், இங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து செல்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சீசன குனி டெஸ்கேதோ சீசன சிமனு நகனி புக்கியோ சொல்லிக்கிற கொண்டு ஹிந்து டெம்பிள் ஸ்டாச்சுனோ சூக்கியோக சொந்தாய் ஸ்டேட்டே கொங்கை ஹஜிமெட்டு ஜஃப்னி கிமாஸ்டா தொட்டமோ கிளே நானோட ஒதுரோய் தேமஸ் தொட்டமோ கலஃபுல்தே மத்த புக்கியோ டெம் புக்கியோ ஜீன் தான் சிகாத்த体験ができると思います。あとそれにこのテンプルが美しいのはもちろんのことですけど祈っている人たちの姿がとても印象的です。それを見るだけでもとても価値がある体験になると思います。ぜひお時間あったら来てみるべきだと思います。என்னை போன்ற சுற்றுலா பயணிகள் அழைத்து வருகின்ற பணிகளை செய்கின்றவர்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. எங்களுடைய திருநாட்டில் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயங்களில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் அவர்களுக்கு
வழிபடுத்துவதனூடாக அவர்கள் எங்களுடைய சமய விளிமியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்போடு வணங்குவோருக்கு இந்த இறைவனாகப்பட்ட வள்ளிபுர ஆழ்வார் மாபெரும் சக்தியை கொடுத்து தங்களை தங்களாகவே மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாகும். ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு மூல தெய்வங்கள், பற்பல விக்கிரகங்கள், பற்பல நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளிலே ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையைத்தான் இறைவனை நாடி செல்வதற்கான அமைப்பை பெற்றுக் கொடுக்கிறது. இலங்கையின் சமய பண்பாட்டு வரலாற்றிலே சைவ சமய வரலாறு கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை மறைந்து போன ஒரு வரலாறாகத்தான் இருந்தது. இதுவரை காலமும் இதனை பற்றி எழுதியவர்களெல்லாம் தேவாரங்களின் காலத்தை முதலாக கொண்டுதான் மிகவும் சுருக்கமாக விடயங்களை கூற முடிந்தது. இப்பொழுது அந்த நிலை முற்றாக மாறி வந்துள்ளது. ஏறக்குறைய கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியில் இலங்கையின் பல பாகங்களில் நிலவிய சைவ சமய வழிபாடு பற்றி இப்பொழுது நாங்கள் உறுதியோடு தகுந்த ஆதாரங்களோடு பேச முடியும். இவ்வாறான தலங்களில் சில இப்பொழுது பிரச்சினைக்குரியனவாகியுள்ளன. நீண்ட காலமாக அவை பாவனையில் இருக்காதமையால் வேறு பிரிவினர் தொல்பொருட் சின்னங்களை தவறாக புரிந்து அடிப்படையாக கொண்டு அவற்றை சட்டமூலமும் வேறு வழியாகவும் அபகரிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளிலும் முன்னேஸ்வரத்திலும் இருக்கின்ற சிவாலயங்கள் பலவற்றிற்கு 2000 ஆண்டுக்கால வரலாறுண்டு. யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள சைவ சமய தலங்களிலே கீரிமலை சிவன் கோயிலும் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலும் மிகவும் புராதனமானவை என்பது அண்மை காலத்தில் அவை தொடர்பாக கிடைக்கின்ற
தோல்பொருட் சின்னங்களை ஆராய்வதன் மூலம் அறிய முடிந்தது. கீரிமலையை பற்றி பேசுகின்ற பொழுது நகுலம் நகுலேஸ்வரம் என்றும் சமஸ்கிருதத்தில் சொல்வதுண்டு. ஒரு கீரியினுடைய சிற்பம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த வடிவத்திலே தமிழ் மொழியிலே தமிழ் பிராமியிலே பெயர் எழுதப்பட்டுள்ளது. இது என்னத்தை குறிக்கிறது என்றால், இந்த எழுத்துக்களினுடைய காலமாகிய கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு கீரி முகம் பற்றிய புனை கதையானது கீரிமலை கோயில் தொடர்பாக உருவாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நவுலகிரி முனிவர் வந்து வணங்கியதால நவுலேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. கீரிமுகமோட ஒரு பிள்ளை ஒன்று இருந்தபடியால் அந்த பிள்ளை பேர்ந்தாவது கீரிமுகம் மாறி நகுல முனிவர் என்னும் முனிவரின் கீரிமுகம் மனித முகம் மாறியதால் கீரிமலை என்னும் பெயருடன் இரு பெரும் புகழோடு உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லாம் வந்து வணங்கும் தலமாகவே அமைந்துள்ளது. வட இலங்கையில் வரலாற்று பழமை வாய்ந்த வைஷ்ணவ மதம் சார்ந்த ஆலயங்களில் ஒன்றாக வடமராட்சியில் உள்ள வள்ளிபுரம் ஆலயம் காணப்படுகின்றது. வள்ளிபுரத்தில் இரு முக்கியமான பண்பாட்டு சின்னங்கள் கிடைத்தன. ஒன்று அங்குள்ள பொன்னேடு, அது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. வள்ளிபுரம் கோயிலுக்குள்ளே 1936ஆம் ஆண்டுகளில் அந்த நிலத்தை துப்புரவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த பொன்னினால் செய்யப்பட்ட தகட்டிலே பொறித்த பிராமி சாசனம் கிடைத்தது. பியங்கு என்னும் இடத்தைச் சேர்ந்த திச என்பவர் வகைய மகாராஜனுடைய அமாத்தியனாகிய இசிவிராயன் என்பவன் நாகதீவினை ஆளுங்காலத்தில் அமைத்தமை குறிப்பிடப்படுகின்றது. இந்த கல்வெட்டினில் முதன் முதலாக வாசித்த சேனரட் பரணவிதான 3 இடங்களிலே வாசகத்தை பிழையாக தந்துள்ளார். அவருக்கு பின்பு இதனை பற்றி பேசியவர்களும் அந்த பிழைகளை அவர்கள் திருத்த முடியவில்லை. அரசனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மகாராஜ வகைய ரஜேஹி என்று அவர் வாசித்துள்ளார். அங்கே ஹி என்ற எழுத்து அங்கே காணப்படவில்லை, ரஜஹ என்றுதான் இருக்கின்றது. என்றால் அந்த அரசனுடைய அமைதி, அவனுடைய அமாத்தியன் அல்லது அதிகாரியான இசிகிராய என்ற ஒருவனை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். இசிகி என்பது அவருடைய பிழையான அடையாளம். அதிலே காவ என்ற எழுத்தில்லை, அதிலே வா இசிபிராய என்ற எழுத்துத்தான் இருக்கின்றது. ராய என்பது ராஜ என்ற பிராகிருத சொல்லினுடைய தமிழ் வடிவத்தின் பிராகிருதமயமான ஒரு உருவமாகும். ராஜ என்பதை ராஜன் என்று ராயன் என்று சொல்வது அக்கால வழமை.
மத்திய காலத்திலும் அந்த வழக்கம் இருந்தது. அதிலே சாசனத்திலே நக்கதிப என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் வர்ணவிதானாவும் பின் வந்தவர்களும் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை நக்கதிப என்றுதான் சொன்னார்கள். சிலர் அது நக அல்லது நாக என்ற பிராகிருத பேரனுடைய சொல்லினுடைய தமிழ் வடிவமாகிய நாக என்று கொண்டனர். ஆனால் சாசனத்தை கவனமாக கூர்ந்து அவதானிக்கும் இடத்து அங்கு காணப்படுகின்ற முதல் எழுத்து தன்னகரம் ந. இது ஏன் அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். அவர்கள் அனைவரும் இலங்கையிலே தமிழ் கல்வெட்டு மொழியாக அன்று இருந்தமை பற்றி அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது இலங்கையின் மூன்றில் ஒரு பாகத்தில் மிகுதியான அளவிலே தமிழ் பெயர்கள் பொறித்த ஆதியான தமிழ் வடிவடிவங்களான தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட சொற்கள் இருக்கும் பொருள்கள் ஏராளம் கிடைக்கின்றன என்பது உறுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இந்த நூற்றாண்டிற்கு முன்பு யாழ்ப்பாண குடாநாட்டிலே தமிழ் கல்வெட்டுக்கள் ஆதியான கல்வெட்டுக்கள் இருந்தமை பற்றி எவரும் பேசவில்லை, எவரும் தேடி பார்க்கவில்லை. அதோடு அவற்றை அறிந்து கொள்ளுகின்ற தகைமையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இப்பொழுதும் அரிதாகத்தான் இருக்கின்றது. பொறுத்தவரையில் அது தமிழ் மொழி பேசியவர்கள் பிராகிருத மொழியில் எழுதிய ஒரு பொன்னேடு. அதுவும் திருத்தமற்ற பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தின் கதைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் திறந்து உணர்ந்து பயணிக்கும் போதுதான் அந்த உண்மையான பயணம் நமக்கு புரியும். புத்தகத்தை திறந்து பார்த்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் கூட முடியாது. எனவே ஒவ்வொரு மெஞ்ஞானமும் மெய்யான ஞானமும் ஏதோ ஒரு வகையிலான அடிப்படை விஞ்ஞானத்துடனான பயணத்தில் தான் இருக்கும். அந்த பயணத்தை நாடுவது தான் நமக்கு என்னென்று தெரியாத புள்ளியிலே நாம் வினயமாக கேட்பதற்கு நமக்கு இருக்கும் சக்தி. அந்த ஒரு நம்பிக்கையிலே தான் ஒவ்வொருவரும் இந்த இறை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு பயணம், இன்னும் ஒரு அனுபவம்.